வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆச்சு. நான் வந்து ரெஃப்யூஜி கேம்ப்ல யாருக்கெல்லாம் சிகரெட் வேணும்னு கேக்குறாங்க. Athrana apa patur shisal tala. Heavy blast. You don't know Hindi? We don't know Hindi. So you know only Tamil, yeah? Yes. Indigo flight nikide adula da peru. Hello guys, vandu pathina veil adikira mode therinjirukom. Na varumbod snow la irundhuchu. So ipo veil irukumbod therinjirukom. Inga vandu kittatta rendu naal aachu na vande. So flight net edume schedule podadanaala iniki da romba naal kalichu or 4 days kalichu Romania border la irundhu flight potturukanga. So yerkaname romba naal wait pannavanga iniki poitaanga. ஸோ நான் ஒரு 2 டேஸ் 2.5 டேஸ் தான் வெயிட் பண்ணியிருப்பேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போடுவாங்க, பாசிபிளி நாளைக்கு இல்லைனா நாலு நாளைக்கு போடுவாங்க. ஃபுட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் இங்கே இத்தனை பேர் இருக்காங்க பார்த்திங்களா. ஸோ இத்தனை பேர் இருக்கும்போது ஒன்றா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும், லைனில் நிற்கணும், ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ உயிர் பொழைச்சி வந்திருக்கோம், லைனில் நின்று போக மாட்டே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பேஷண்ட்ஸோடு இருக்காங்க இங்கே. ஸோ அண்டு இது ஒரு இந்தியன் எம்பசியோட ரெக்கவரி, அதுவும் இல்லாமல் அவங்களோட எவாக்குவேஷன் ப்ராசஸ் இது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக போயிட்டுருக்கு அதெல்லாம். அண்ட் ஏன்னா ஃபுட்டு எல்லாமே ஃபைனாக இருக்குது இங்கே நடக்கிறது எல்லாமே. பட் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுது இங்கேருந்து போகிறதுக்கு. ஏன்னா எனக்கு அப்புறம் போனவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவே போய் ரீச் ஆகிட்டாங்க. பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் ஒன்றும் போய் ரீச் ஆகவே முடியல. ஒரு 3 அண்ட் ஹாஃப் டேஸ் ஆச்சு. ஸோ இதான் ரீசன் எதனால் லேட் ஆயிடுச்சுன்றத ரீசன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா ஃப்ளைட்ஸ் வந்து வெதர் பேட் வெதர்னால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்ஸ் எதுவுமே இங்கேருந்து எடுக்கலை. ஸோ இன்றைக்கி தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு இல்லைனா நாலு நாளைக்கு நம்ம போய் இந்தியா ரீச் ஆகிடலாம். ஸோ இஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:15 ஆகிடுச்சு. இன்னைக்கு டேட் ஆக்சுவலாக 3rd March. இன்னைக்கு நான் மோஸ்ட்லி விலாகில் டேட்டே சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ நான் எப்போது கிளம்ப போகிறேன் அப்படின்றது உங்களுக்குலாம் தெரியணுன்றதுக்காக ஸோ டேட் சொல்கிறேன். March 3 night வந்து பார்த்திங்கன்னா 8:15 ஆகிடுச்சு. ஸோ படுத்திருக்கேன் அண்டு டின்னர் வேறு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் போய் சாப்பிட்டுட்டு வேறு என்னடா இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டுங்க. ஃபுட்டு நல்லா கிடைக்குது அண்ட் நல்லா கேர் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ரெஃப்யூஜிஸ் அப்படின்லாம் நினைக்காம இந்த கண்ட்ரி பீப்புள்ஸ்னால டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்பில் வந்து அவ்வளோவா வந்து என்ன சொல்கிறது நமக்கு பொழுது போக்குறக்கெலாம் இல்லை. ஏன்னா உயிர் பொழைச்சி வந்து உங்களுக்கு பொழுது வேற போக்கணுமாடா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி தான் இருக்குது இங்கே. இப்போது என்னென்னா இங்கே ரொம்ப நாளாக இருந்து உள்ளே இருக்கும், வெளியே எங்கேயுமே போகவும் முடியாது, போகவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ஊருக்கு நம்ம ப்ராப்பராக விசாலாக எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரால் நாங்கள் ஒரு அகதிகளாக உள்ளே வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போக எங்கேயும் பர்மிஷன் இல்லை. ஸோ இப்படி தான் படுத்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லலாம். அதுவும் எக்ஸாக்ட்லி நான் ரொம்பவே வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வேறு என்னென்ன பெருசாக கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இங்கே ஃபுல்லாமே அந்த சாக்ஸ் ஸ்மெல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாகவே வீசுது. அண்டு ரொம்ப இந்த என்ன சொல்கிறது ஒரு 350 பேர் ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டில் போட்டு அடைச்சி வச்சா எப்படி இருக்கும். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட 2-3 நாள் அடைச்சி வச்சா இப்படி இருக்கும். அண்ட் வெளியும் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது என்ன டோக்கன் பார்த்திங்கன்னா டோக்கன் வைஸ் வந்து ஃப்ளைட்டில் எவாக்குவேட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம டோக்கன் வந்து 389. ஸோ இன்னும் ஒரு 20 பேர் இருக்காங்க. 20 பேர் கழித்து இப்போ கூட்டிகிட்டு போயிடுவாங்களா இப்போ எவாக்குவேட் ஆயிருவே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லிஸ்ட்டு மட்டும் எடுக்கிறாங்க. ஸோ நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சாச்சு, ரொம்ப லேட்டாகவே எந்திரிச்சிருக்கேன் நான். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டேன், ஹாட் டாக்லாம் கொடுத்தாங்க, ஹாட் டாக் எக்கு பீன்ஸ் எக்லாம் கொடுத்தாங்க. ஸோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இப்போ அடுத்த லஞ்சே வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்பில் இருக்க எல்லாரையுமே நாங்கள் வந்து டிபேச்சர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஒரு 3-4 அந்த மாதிரி வந்து கிளம்புவோம்னு நினைக்கிறேன். இப்போ டைம் வந்து 12 ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு 3 ஹவர்ஸில் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ போகமா என்னது அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி நாள் இந்த கேம்பில். ஸோ கடைசி ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே கூட்டம்லாம் எப்படி இருக்குது அண்ட் என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஒன்மோர் திங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க வாலண்டியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்க்கலாம் நம்ம முடிஞ்சால். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாள்னு சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா செஃப்லாம் வச்சு ஒரு பஃபே சிஸ்டமில் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. பட் இன்றைக்கி வந்து இவ்வளோ ப்ராப்பராக இருக்கிற காரணம் இவங்க இந்த இவங்களோட கேம்போட அந்த ப்ரொமோஷன் அந்த மாதிரி ஏதோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன இருக்குன்னு லைன் பெரிய லைன் இத்தனை நாள் சாப்பாடுக்கு லைனே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி மார்னிங்லேருந்து லைன் ஃபார்ம் பண்ணி எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்மளும் போய்
லைவ் அழிக்க முடியுமான்னு தெரில. ஸோ வந்துட்டு நான் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தோன்னே நான் கண்டினியூ பண்ணுறேன், கீப் வாட்சிங். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணுறாங்க இன்றைக்கி. பாருங்க பாருங்க, சோனிக் 4K கேமராங்க, அருமையான வீடியோ கேமரா. இன்றைக்கி ஒரு பொடி அந்த சேனலில் இது இந்த மாதிரி தான் வச்சு எடுத்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துல இருக்கவங்களும் இங்கே இருக்காங்க. தமிழ், கேரளா, கேரளானாலும் மலையாளம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர்? கேரளா. அண்ட் நான் வந்து தமிழ்நாடு, பின்னாடி வந்து நார்த் இந்தியா. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்லேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க. ஸோ யாருமே மிஸ் ஆக மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா ஸ்டேட்லேருந்துமே இங்கே இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, சரி நிறைய பேர் நிறையா ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ நிறைய கருத்து வேறுபாடுலாம் இருக்கும். ஸோ ஏதாவது ஆகுமோன்னு சொல்லி பந்தோபஸ்தெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக போட்டிருந்தாங்க ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள்லாம். ஸோ இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பந்தோபஸ்துன்ற ஒரு விஷயமே இல்லை. ஒரு ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, மற்ற ஃபுல்லாமே வாலண்டியர்ஸ் தான் இருக்காங்க. பந்தோபஸ்தே எடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு இந்த கேம்பில் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தாங்க. ஸோ அதுக்காகவே ஒரு பிக் செல்யூட் கொடுக்கணும் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, கஷ்டம் அவ்வளோ இது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பொறுமையாக எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. அண்ட் சம் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் நடந்துச்சு, பட் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை. பட் எல்லாருக்குமே வந்து பிக் தேங்க்ஸ் சொல்லணும் இவ்வளோ தூரம் ஒற்றுமையாக இருந்ததுக்கு. ஸோ இப்போ சாப்பாடு லைனில் நின்றுட்டுருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்ஸ்லாம் இங்கே இருக்குது. தேங்க்யூ. சம்திங் குருமா மாதிரி ஒரு ஐட்டம். தேங்க்யூ. பீன்ஸ் குருமா மாதிரி இருக்கு. பாஸ்தா, இன்னைக்கு 100% ஒரு இந்தியன் ஃபுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவி சேனல்ஸ் வந்து வந்திருக்காங்க. நம்ம கூட கூட கேட்டாங்க உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியன் ஃபுட்லாம் செஞ்சுருக்காங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இங்கே எப்படி பார்த்துக்கிட்டாங்க எல்லாம் கேட்டாங்க. ஸோ அந்த 4K கேமரா அவங்க தான். ஸோ சொன்னேன் நான் வந்து உண்மையாகவே ஃபுட்டு நான் வந்ததுலேருந்து எதுவுமே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. குறை சொல்கிற அளவுக்கு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டின்னு ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு வார் ஜோன் விட்டு வெளியே வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த குறை சொல்கிறது அந்த மாதிரி தாட்ஸ் யாருக்குமே இங்கே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சீக்கிரம் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ரஷ்ஷில் தான் எல்லாருமே இருக்காங்களே தவிர, இந்த ஃபுட்டு நல்லா இல்லை, இடம் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை அந்த ஒரு தாட்டில் யாருமே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து நான் சாப்பிட்டேனே தவிர ரிவ்யூ சொல்ல விரும்பலை நான். அதுக்காக தான், ஏன்னா அவ்வளோ ஒரு ஆபத்தான பிளேஸ்லேருந்து இங்கே வந்ததே பெரிய விஷயம். ஸோ ஏதாவது சாப்பிட்டா போதும் நமக்கு. பிரெட்டு, வெறும் பிரெட்டு கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை ஃபுல்ஃபில்லாக தான் நினச்சிருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போயும் ஸ்டில் சாப்பாடு வந்து ரிவ்யூ கொடுக்க மாட்டேன். பட் இதுதான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்ப போகிற லாஸ்ட் டே இன்றைக்கி ரொமானியாவில். ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்டியான ஃபுட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னையோட கேம்பே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எம்டி ஆக போகுது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா லைனை நின்றுட்டு அப்படியே வந்து ஷெட்யூல் போட்டுருவாங்க. அப்படியே நம்ம போயிட்டு ஃப்ளைட் ஏற வேண்டியது தான். கீப் வாட்சிங் காய்ஸ். ஸோ காய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஏறிட்டோம். நான் கூட எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற மாட்டோம், எப்படியும் இன்றைக்கும் வந்து ரொம்ப லேட் ஆகிடும், சாயங்காலம் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே டக்குன் கால் வந்துச்சு. ஸோ பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் தான். ஸோ காய்ஸ் பஸ் ஏறியாச்சு. ஸோ இதுதான் இந்த ட்ரைவிங் சீட் பக்கத்துலேயே உட்காந்துச்சு. அண்ட் வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக கேம்ப் போட்டுட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கார்கியூவில் அட்டாக் நடந்துச்சுட்ருக்கப்போ ஸோ அங்கேருந்து எவாக்குவேஷன் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே டாய்லெட்ஸ் நான் மொபைல் கேமெட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டிரைவர் வந்து கீழே உட்காந்துருக்காரு. மரியாதை தெரிஞ்ச டிரைவராக இருக்கார். ஸோ இவர் தான் டிரைவர். ஸோ வண்டி எடுத்துட்டாங்க. பக்கத்தில் 100 பஸ் வேறு இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே இங்கேருந்து 4 பஸ் இருக்குது அண்டு 3 ஃப்ளைட் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன் நான். 3 2 இருக்குது. 2 ஃப்ளைட்ஸ் இங்கேருந்து இருக்குது. கேம்ப் போட்டு போகிறோம். பாய் பாய் பாய். கிட்டத்தட்ட 4 டேஸ் பக்கம் நாங்கள் இங்கே ஒரு நல்ல ஒரு மெமரிஸுங்க. அவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஒரு பாட்டில் கேட்டால் இத்தனை தருவாங்க. இந்த அளவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த கேம்ப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, இதுக்கு பக்கத்தில் ஒரு 25 kilometers இருக்குது, 25-30 சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்க ஏர்போர்ட் தான் போக போகிறோம். ஸோ அங்கே இருந்தால் நம்ம ஃப்ளைட் ஏறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் டைமிங் டிபார்ச்சர் எதுவுமே சொல்லலை. Who's Gujarat here? No, no one? Well, DJ, we're going to the airport, yeah? So this is the students. Yeah, the hospitality was great, very good. Guys, I don't know Hindi, but I'm going to talk to you. The reality is we don't know. You don't know Hindi? We don't know Hindi. Why? Because we are South East. So you know only Tamil, yeah? Yes, we know Tamil. They know only Tamil. She knows, yeah? She knows. I know, she's shy, yeah? Yeah. Okay, guys. Let's go to the airport. 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 Let's நினைக்கிறேன் பட் ஆனால் எப்படி பாருங்கள், ஸ்டில் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கா. ஸோ எங்களுக்குமே வந்து கொஞ்சம் தெரியாத புதிராக தான் இருக்குது, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ காய்ஸ், ஆஃப்டர் 1 hour இல்லைனா 40 minutes இருக்கும், ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ காய்ஸ், இப்போ தான் வந்து முன்னாடி இருக்க பஸ்ஸை வந்து ஏர்போர்ட்டில் போகிறாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் இறங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் இறங்க முடியும். இவர் தான் எம்பசி சொன்னாங்க. ஸோ 2 மணி நேரம் கழிச்சு ஒரு வழியாக பஸ்லேருந்து இறங்கிட்டோம், ஏர்போர்ட்டுக்குள்ளே போக போகிறோம். காய்ஸ், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா செக் இன் பண்ணிட்டு இருக்காங்க, போர்டிங் பாஸ்லாம் இங்கே தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டிங் பாஸ் வாங்குற இடத்துல இந்தியன் பாஸ்போர்ட் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. டிக்கெட் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை, நம்ம பர்ச்சேஸும் பண்ண வேண்டியதில்லை. எல்லா எக்ஸ்பென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்போர்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு நமக்கு போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ காய்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. ஸோ என்ன ஃப்ளைட்டு ஏது ஃப்ளைட்டு ஒன்றுமே தெரியல. வணக்கம் காய்ஸ், தற்சமயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிட்டோம். ஏர்போர்ட்டுக்கும் உள்ள ஓடுதளத்துக்கே வந்துட்டோம் நம்ம. ஸோ ஃப்ளைட் எங்கே இருக்குன்றது தெரியவில்லை. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வி ஹாவ் ஃப்ளைட் ஃப்ரம் ஹியர் இண்டிகோ. எஸ் நம்ம ஊர் இண்டிகோ ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொமேனியாவில் நிற்கிது. ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விமான ஓடுதளத்தில் நடந்து போயிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட் நிற்கிது, அதில் தான் இப்போ ஏறப்போம். நினைக்கிறேன் இண்டிகோ வந்திருக்கு. ஆனால் நம்ம இந்த இண்டிகோலே போயிடலாம், ஏன்னா அது டேக் ஆஃப் ஆகிற ரொம்ப லேட் ஆகும். இதுலேயே நம்ம ஏறிடலாம், லெட்ஸ் கோ. ஏன்னா நம்ம பஸ்ஸில் ஏறுற மாதிரி இருக்குது, அடுத்த பஸ் வருது, இந்த பஸ் ஏறுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் டெல்லி போயிட்டு மீட் பண்ணுறேன். பாய் காய்.